நமஸ்காரம். கதை பிரக்ஷா வழங்கும் மழலை கதைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். திஸ் வீக் இஸ் ஆல்சோ நிஷிதா ஸ்டோரி டைம். இந்த வீக் நிஷிதா சொல்ல போகிற ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க, இன்னைக்கு வந்து அவள் பீமா அண்ட் ஹனுமான் ஸ்டோரி சொல்ல போகிறா. அதுலேருந்து நம்ம ஒரு மாரலும் தெரிஞ்சுக்கலாம். அதை இந்த ஸ்டோரி முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன். இந்த ஸ்டோரியை கேட்கறதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? திஸ் இஸ் நிஷிதா ஸ்டோரி டைம். நான் இன்னைக்கு பீமனும் ஆண்டனியும் இருக்கிற கதையும் சொல்ல போறேன். பாண்டவர்கள்ல பீமன் தான் ரொம்ப பலசாலின்னு நினைச்சுக்கிட்டாரா அவரு. அப்போ வந்து ஆண்டனியோட லெசன் டீச் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருக்கும் போது திரௌபதியும் பீமனும் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். இந்த மாதிரி எனக்கு பிரம்ம கமலம் பூ வேணும்னு சொன்ன உடனே பீமன் சொன்னாரா, நான் வந்து உனக்கு பிரம்ம கமலம் பூ எடுத்துட்டு வரேன்னு போய் போ. காட்டுக்குள்ள ரொம்ப டீப்பா போனா ஒரு குரங்கு இருந்துச்சான். அந்த குரங்கு என்னால நகர்த்த முடியல, நீங்களே நகர்த்துங்கன்னு சொல்லி திரும்ப கண்ணு மூடிட்டான். அந்த மாதிரி ஒரு விரல வச்சு தள்ளி பார்க்கலான்னு பார்த்தா தள்ளவே முடியலையா. ஒரு கை வச்சு தள்ளி பார்க்கலான்னு பார்த்தா பண்ணவே முடியல. சரி, ரெண்டு கை பண்ணான்னு ரெண்டு கையும் எடுத்து பண்ணாலும் பண்ணவே முடியலையா. அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது அதுல ஒரு சாதாரண மங்கி கிடையாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன சொன்னார்னா, இது யாரும் யார் இது அப்படின்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி ஆச்சனையா கிட்ட சொன்னாரா, நீ யாரு அப்படின்னு சொன்ன உடனே ஆஞ்சநேயரா காட்சி கொடுத்தாரா. அப்புறம்தான் பீமனுக்கு தெரியலாம் இந்த மாதிரி ஆஞ்சநேயர்னு. ஆஞ்சநேயர் அப்புறம் என்ன சொன்னாரா, நீ தான் ரொம்ப பலசாலின்னு நினச்சிக்க கூடாது, ஹம்பிளா இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் ஓகே ஓகேன்னு சொன்னாரா. பாய். வாவ், ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருந்தாலும் இந்த ஸ்டோரி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன சொன்னேன், நம்ம ஒரு மாரல் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். என்ன மாரல் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பீமன் என்ன நினச்சான், நம்ம தான் இந்த உலகத்திலே இருக்கிறதுலே பலசாலியானவன் அப்படின்னு தானே நினச்சிட்டு இருந்தான். அதுக்கு ஹனுமான் ஒரு லெசன் டீச் பண்ணர் இல்லையா, அவன் உலகத்திலே இருக்கிறதுல பலசாலி இல்லை, அவனை விட பலசாலிகள் நிறைய பேர் இருக்கா அப்படின்றது தான் ஹனுமான் இந்த ஸ்டோரி மூலமாக அவனுக்கு இந்த அந்த லெசன் மூலமாக அவனுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு விரும்பினர். ஸோ இந்த மாரல் என்னென்னா, நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம என்றைக்குமே நினைக்கக்கூடாது. எப்பயுமே நம்ம வந்து நார்மலாக எல்லாருக்கூடியும் கைண்டாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோட மாரல். உங்கள் எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது என்ன ஸ்டோரி, எப்படி இருக்க போகிறது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சேன்னா கதை பிரக்ஷா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வாரம் மழலை கதைகள் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம் அண்ட் தேங்க்யூ. பை பை.